ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட நோட் 10 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்ஸிங் விட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி அப்படி இன்ஃபினிக்ஸ் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. நம்ம வந்து ஏற்கனவே இன்ஃபினிக்ஸ் நோட் 10 அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இன்ஃபினிக்ஸ் நோட் 10 ப்ரோ அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சார்ஜ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி பாங்க, நம்ம இன்ஃபினிக்ஸ் நோட் 10 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் இன்ஃபினிக்ஸ் நோட் 10 ப்ரோவோட பாக்ஸ். ஆஸ் யூஷுவல் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து இன்ஃபினிக்ஸ் நோட் 10 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, அண்ட் ரீடிங் மெட்டீரியல் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண, அண்ட் ஸ்க்ரீன் கார்டும் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேவை ப்ரொடெக்ட் பண்ண. டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது, அண்ட் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இந்த சார்ஜிங் அடாப்டர் பார்த்தீங்கன்னா 33 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சுட்டு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனில் வந்து ப்ரொடக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மிக்ஸ்டு கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க, பார்க்கவே நல்லா இருக்குது. நல்லா இந்த ரெயின்போ கலர் மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு கலர் வேரியன்ட்லையும் வருது. ஓகே, டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் ஸ்க்ரீன் சொல்லுங்கள். பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது, அதுக்கு மேலே வால்யூம் பண்ணுற பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டனே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு, அண்ட் ஸ்பீக்கர் கீழ் தந்திருக்காங்க. அப்படியே ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க, ரெண்டு சிம் போட்டுக்குள்ள மைக்ரோஜி கார்டு போட்டுக்கலாம், டெடிக்கேட்டட் மைக்ரோஜி கார்டு ஸ்லாட் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவாங்க. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பஞ்சோல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.95 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தராங்க. எஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே, 6.95 இன்ச்சஸ்க்கான. இன்ஃபினிக்ஸ் நோட் 10லேயும் அதே மாதிரி தான் தந்திருக்காங்க, இங்கே நோட் 10 ப்ரோலேயும் அதே மாதிரி தான் தந்திருக்காங்க. பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2460 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, அண்ட் 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் ஆப்பிங் ரேட்டும் தராங்க. ஆஸ்பெக்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. நிட்ஸ் பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 480 nits பிரைட்னஸ் இருக்குது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 90.1% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ தராங்க. ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் 90 Hz தராங்க, ரொம்பவே நல்ல விஷயம். இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க, 2.0 அபர்ச்சரில். செல்ஃபி கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் தந்திருக்காங்க, அது பக்கத்தில் அப்படி எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. 64 MP மெயின் கேமரா தந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, அண்ட் இதில் நீங்கள் மேக்ரோ ஷாட் எடுத்துக்கலாம். 2 MP டெப் சென்சர், அண்ட் 2 MP பிளாக் அண்ட் ஒயிட் லென்ஸும் தந்திருக்காங்க. ரியர் கேமராட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் ரியர் கேமரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. 33 வாட்க்கான சார்ஜிங் சப்ளோட தந்திருக்காங்க. 33 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஓஎஸ் அண்ட் ப்ராசஸ் டீடெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஃபோனோட ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா XOS 7.6 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல் மேலே ரன் ஆகுது. இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட ஹீலியோ G95 ஒரு ப்ராசஸர் தராங்க. இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும், நல்லா நீங்கள் கேம்ஸ் ஓஎஸ் ப்ராசர் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகேனே சொல்லலாம். இந்த ஃபோனோட சார் வேலின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து 0.612 Wp/kg கொடுத்துருக்காங்க, பாடிக்கு வந்து 0.217 Wp/kg தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 207 g வெயிட்டு. இந்த ஃபோனோட சென்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, அண்ட் ஃபேஸ் எல்லாருக்குமே இருக்குது. ரெண்டு சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது, எப்படி இருக்காது நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீடெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். 8 GB ரேம், 256 GB ஸ்டோரேஜோட விலவுலன்னு பார்த்தீங்கன்னா 17000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அஃபிஷியலில் சேல் பண்ணிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலர் வேரியண்ட்டில் சேல் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றியும் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு, கரெக்டாக வச்சிருக்காங்களா, ஓவராக வச்சிருக்காங்களான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்ஃபினிக்ஸ் நோட் 10 அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் ஒன்று பார்க்கலாம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.